வணக்கம் நேயர்களே, உங்கள் வளமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். குக்கொக்க கூம்பும் பருவத்து, மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்கிறது திருக்குறள். குளக்கரைகளிலே பார்த்திருப்போம், கொக்குகள் ஒற்றைக்கால் தவம் இருக்கும், ஓடுமின் ஓட உருமின் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு என்று சொல்வார்கள். அவ்வாறு தனக்கு தேவையான இறை கிடைக்கும் வரை பொறுமையாக காத்து கொண்டிருக்கும், உரிய மீன் கிடைத்ததும் ஒரே குத்தாக குத்தி தூக்கிவிடும். அதை போல நாம் செயலை செய்யும் பொழுது காத்திருக்கும் நேரத்திலே பொறுமையாக அமைதியாக காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் விரைந்து முடிவெடுத்து செயலாற்றும் பொழுது அவ்வளவு விரைவாக செயல்படுத்த வேண்டும் கொக்கை போல என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர். இந்த திருக்குறள் அப்படியே பங்கு முதலீடுகளுக்கும் பொருந்தி வருகிறது. ஆகையால் பங்கு சந்தையிலே எவ்வாறு பொறுமை காப்பது, எவ்வாறு துரிதமாக முடிவெடுத்து செயல்படுவது என்பது குறித்தெல்லாம் உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விளக்கங்கள் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான ஈரோட்டைச் சேர்ந்த பங்கு வர்த்தக ஆலோசகர் திரு ஸ்ரீதர் நிதின் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதற்கண் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருகை அவர்கள் என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். கொக்கை போல செயல்படணும் அப்படிங்கிறது இன்றைய திருக்குறள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பங்குச்சந்தை முதலீட்டாளர்களில் எப்படி பொறுமை காப்பதுனா எந்த நேரத்தில் அவங்க பொறுமை காக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களா? பங்குச்சந்தைக்கு பொதுவரலும் அடிப்படை வந்து பயம் பதற்றம் தவிர்த்துட்டு தான் மார்க்கெட்டில் உள்ள வரணும். இந்த பயமும் பதற்றம் வந்து இயல்பாக இருக்கிறத கெடுத்துடும் வச்சுங்களேன். அதனால் பயம் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி பயப்படவும் உள்ளே வந்த வாட்டி பதட்டப்படவும் இருந்தால் சரியான முடிவு எடுக்கவும் முடியாது. மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்கு ஒரு 3 மாத தேவைகளுக்கு நம்ம வீட்டில் பணம் இருக்கணும். அது தொழிலுக்காகட்டும் அல்லது ஒரு பங்குச்சந்தையில் உள்ளே வர்றதுக்காகட்டும் அது வந்து நம்ம பதயத்தையும் பதட்டத்தையும் தவிர்த்துடும். தவிர்த்துட்டு இதை சார்ந்த முதலீடு செய்தவுடன் அதை சார்ந்த அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கெட்டில் எவ்வளோ நியூஸ் இருக்குது, என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சிறு சிறு முதலீட்டில் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து அவங்க வந்து ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரேடுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் பொதுவாக மேலோட்டமாக பார்த்து உள்வாங்கிக்கிறது நல்லது. சரி, அதாவது ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் திருவள்ளுவர் முரணாக. அதாவது காத்திருக்கும்போது ரொம்ப பொறுமையாக காத்திருக்கணும், ஆனால் செயல்படும்போது ரொம்ப விரைவாக செயல்படணும், துரிதமாக. இந்த கொக்கை வந்து உதாரணம் கேட்டார். அப்போது விரைந்து செயல்படணுங்கிறதும் வந்து பங்குச்சந்தையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ எதெல்லாம் விரைந்து செயல்படணும்? நம்ம காத்திருக்கிறது கொக்கு மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு பங்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இயல்பாக அப்படியே போயிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து மார்க்கெட்டை சரிந்து இன்றைக்கு இருந்துருக்க நேரத்தில் இன்றைக்கு வந்து ஆயில் சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இதுவரெல்லாம் ஏறலை. இப்போ நம்ம வந்து கொக்கு மாதிரி அந்த நிறுவனங்களை வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ஏற இன்றிலிருந்து ஏற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அந்த ஷேர்ஸை நம்ம ஒரு 25,000 ரூபாய் 100 ஷேர் பணத்துக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அது ஏறும்போது சரியான நேரத்தில் அந்த கண்ணு ரேட் ஏறிட்டு இருக்கும்போது நம்ம வாங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் யூஸ் காத்திருந்தாலும் பயனற்றது. கரெக்ட். அதனால் ஏறும்போது வாங்கி வச்சிட்டோம்னா திரும்பி ஏறும்போது நாளைக்கு நாளைக்குள்ள நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். காத்துட்டுருக்கேன்னா வெடிக்கையே பார்த்துட்டு இருக்கோம். வெடிக்கையே பார்த்துட்டு இருந்தால் அது பார்த்துட்டே இருக்க சொல்லுவோம். அடுத்த முயற்சியும் எடுக்க முடியாது போயிடும். சரி, அதே போல் விற்கிறதுக்கு ஒரு ஏற்றத்திறனும் வாங்கிறதுக்கு ஏற்றத்திறனும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எது விற்கிறதுக்கு ஏற்றத்திறனுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? விற்கிறதுக்கு ஏற்றத்திறனும் வாங்குவதற்கு ஏற்றத்திறனத்தை நம்ம பொதுவாக பார்க்கும்போது தேசிய பங்குச்சந்தையை நம்ம டோட்டலாக பார்க்கணும். நான் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, டோட்டலான சென்டிமெண்ட் நிஃப்டி எப்படி இருக்குது, இறங்குமுகத்தில் இருக்கா ஏறுமுகத்தில் இருக்கா, அதுக்கு தினம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் செலவு பண்ணணும். ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கம்ப்யூட்டர் வச்சுட்டோ அல்லது மொபைல் வச்சுட்டோ நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட் ஏறுக்குமா, பொதுவான மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா, அந்த இறங்குமான முகத்தில் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஏறுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணும். சில நேரத்தில் இறங்கு முகத்தில் சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே இறங்கிட்டு இருக்கும்போது ஸ்டாக்ஸ் வந்து ஏறிட்டு இருக்கும். ஓகே, எப்படி அது வந்து அதுதான் தினம் ஒரு 1.5 மணி நேரம் அனலைஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு காலகட்டத்தான் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி வந்து அம்புஜா சிமெண்ட் வந்து ரிசல்ட் வருது. இப்போ மார்க்கெட் டவுன்ஸ் என்ன டவுன், நாளைக்கு நம்ம இன்றைக்கி ரிசல்ட் வருது நமக்கு நேற்று போன வாரத்திலே தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம அந்த பங்கு வந்து போக்கு வந்து கடந்த 1 வாரமாக எப்படி போயிட்டுருக்குன்னு வாட்ச் பண்ணணும். சார்ட்டு தான் இருக்குது, அதுக்கு சார்ட்டில் வந்து நம்ம ஏறுதா இறங்குதான்னு பார்த்துட்டு அப்போ வந்து மார்க்கெட் இறங்குற நேரத்தில் இது இறங்காமல் இருந்ததுன்னா திரும்பி ஏறும்போது கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் ஏறிச்சுன்னு இது ஏற ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம அதை பயன்படுத்தி அந்த ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம்னு வச்சுங்களேன். சரி, அதே போல் விற்கிறதுக்கும் நம்ம வந்து எப்படி அதை பார்க்கறது, வாங்குவதற்கு இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஷேர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விலை உயரும் பொழுது தான் வாங்க ஆரம்பிக்கணும், வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் விலை குறையும் பொழுது என்ன பண்ணுறா, பயந்துட்டு விற்க ஆரம்பிச்சிட்றாங்க. அப்போ விலை குறைவுகிறது அப்படிங்கிறதான் அது விற்கக்கூடிய திறன் எடுத்துக்க முடியாது. அதே போல் வாங்கும்போது கூட விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பங்குகளையும் வாங்கிவிட முடியாது. அப்போ அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கு இல்லையா? அப்போ இப்படி வந்து அந்த உரிய காலமும் சரி உரிய விலை அப்படிங்கிறது சரி ரெண்டையும் எப்படி தீர்மானிக்கிறது? இப்போ இதுக்கு பொதுவாக ஒரு சிறு விளக்கத்தோடு சொல்கிறது அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு இப்போ தண்ணி பாட்டில் இந்த எடுத்துருக்குன்னா நான் எடுத்து குடிக்கிறேன்னா
பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்மளும் குடிக்கலான்னு அந்த எண்ணம் வரும். அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸ்லேயும் பொறுத்தவரலாம், வாங்கி நம்ம பணம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும்போது நல்லா ஏறிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும்போது இன்னும் ரொம்ப பீக்கில் தான் போய் சாதாரண சிறு முதலீடுகள் போய் லாக் ஆகிடுறாங்க. அதுக்கு தவிர்த்துட்டு நம்ம பணத்துக்கு தகுந்த மாதிரி விலை குறைவாக இருக்கும்போது இன்னும் ஒரு மாதம் கழித்து கூட ஏறலான்னு இருக்கிற சூழ்நிலையில் கூட வாங்கி வச்சுட்டு இருக்கிறவங்க அதை காத்திருந்து விலை ஏறவரில் நல்லா வெயிட் பண்ணி விற்கிறவங்க மட்டும் தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதை தவிர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்க தண்ணி எடுத்து குடிக்கிறது அந்த உணர்வு வருது பார்த்தீங்களா, ஆமாம், அந்த உணர்வு வந்து மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருந்து கண்டிப்பா மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், நஷ்டத்தையே சந்திப்பாங்க. வள்ளலார் ஆன்மீகத்துல சொன்ன தனித்திரு விழித்திருங்கிறத நீங்க பங்கு சந்திக்கிறீங்க இல்லையா, நம்ம சந்தேகங்கள் போக்க பார்த்துக்கணும், அதே நேரத்தில் நம்ம தனியாக சிந்திக்கணும் கண்டிப்பாக, அது எவ்வளோ விடுப்பாகவும் இருக்கணும். இருக்கணும், இப்போ பணத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், 1 மந்த் நம்ம வெயிட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டிஸ் இருந்ததுன்னா இந்த அந்த காத்திரத்தில் இருந்தாவே அந்த வந்து பெறுதல் வந்து நல்லா அருமையாக பெறுதல் பெற்றிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு வந்து தொடர்ந்து ஏற்றமாக பங்குச்சாந்து, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி சரிஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த சரிவுக்கு என்ன காரணம்? இப்போ பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் இறங்கினது இறங்கின மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எதிர்பார்ப்பு தாண்டி அப்படியே ஒரு உயர்வை தந்திச்சுது, உயர்வை நல்லா சந்திச்சுது, திரும்பி இறங்க ஆரம்பிக்கும் போது ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, ப்ராஃபிட் புக்கிங்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. சரி, அப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஒருத்தவங்க பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கும்பொழுது ஒரு சாதாரண முதலீட்டாளர் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதாரண இதுவரையிலுமே இன்றைக்கி வரல இன்றைக்கி தான் முதலீட்டை தொடங்குறாரு அப்படிங்கிறவர் வந்து அமைதி தான் காக்கணும். ஏன்னா தொடர்ந்து இப்போ 3 நாள் மார்க்கெட் இறங்கிட்டுருக்கு, பட்ஜெட் முடிஞ்சிருச்சு, அடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கும்போது பட்ஜெட்டுங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட்டு. சரி, அதில் வந்து பெரிய சலுகைகள் நிறையா வரி ஆதாயங்கள் கிடைக்கிறதுனால ஒரு எதிர்ப்புனாலும் மார்க்கெட் வந்து உயர்ந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட் இறங்கினாலும் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் வந்து கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் ஆகலாம் அல்ல 15 நாள் ஆகலாம், அதுவரை வெயிட் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு 25% பணத்தை இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இப்போ ஏறிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஆயில் கம்பெனி ஸ்டாக்ஸ் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்காக வந்து பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே விட்டோம்னாலும் ஆயில் கம்பெனியை சேராத நம்ம அதனால பெறக்கூடிய லாபத்தை விட்டுருவோம். பெட்ரோலிய நிறுவனங்கள் இப்போ வந்து உயர்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, அதாவது அதோடைய விலை மட்டும் உயரலை அது சார்ந்த பங்குகளோட விலையும் உயருது இல்லையா. சரி, அதை இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறானாலும் பின்னாடி அந்த விலை குறைவதற்கான வாய்ப்பு இருந்தால் இதுவும் குறையுமா? அதாவது இந்த மார்க்கெட் ஏற்றத்தில் பெட்ரோலிய நிறுவனங்கள் வந்து பங்கு பெறலை, அதனால் இப்போ அடுத்த சுற்றுல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுற்றுல் இப்போ உதாரணத்துக்கு வந்து பேங்கிங் ஏறும்போது அடுத்தது மோட்டார் செக்டர்ஸ் சார்ந்தது, அடுத்தது உதிரி பாகங்கள், அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன், அப்படியே 1 பை 1 ஏறிட்டுருக்கோம். அடுத்தது இதுவரை ஏறாத துறையை நம்ம தேர்ந்தெடுத்து அதை ஏற ஆரம்பிக்கும்போது ஏறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இப்போ ஆயில் செக்டர் வந்து ஏறுது, அதில் பெட்ரோலிய நிறுவன பங்குகளை வாங்கலாம்னு சொல்கிறீங்க. பேங்கிங் செக்டர் எப்படி இருக்கு? எப்போதுமே பேங்கிங் செக்டர் வந்து நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பாக இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கு, வாங்கலாமா? பேங்கிங் செக்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1000 to 2000 பாயிண்ட்ஸ் இறங்கின வாட்டி, அதாவது பேங்க் நிஃப்டி 2000 பாயிண்ட் இறங்கின வாட்டி திரும்பி முதலீட்டை வந்து சிறு முதலீட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிக்கும் பொழுது வெயிட் பண்ணணும் வேறு துறைகள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வச்சுட்டா கூட ஒரு 100 பஸ் நின்றுட்டுருக்கு, நமக்கு எந்த பஸ் போகணும் அது ஒரு 10 பஸ் இருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, அதில் அப்போ எப்போ கிளம்புறதுக்கு எது சீனியர் டைம் என்ன நேரம் பார்க்கணும் நமக்கு, ஆமாம் போய் விசாரிக்கணும் கண்டக்டர் டிரைவர்கிட்ட டிப்போவில் போய் கேட்கணும் எந்த பஸ் இந்த என்ன டைம் போகுது, அங்கே கேட்டலாம் நம்ம போய் பார்த்தோம்னா அவர் இந்த டைம் போகுதுன்னா நம்ம போய் ஏறி வந்துட்டோம்னா வண்டி போனோம்னா போயிட்டே இருக்கலாம். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டும், டோட்டல் எல்லா தொழில் துறைக்கும் எல்லாத்துக்குமே அதே தான். அங்கே போய் நம்ம இங்கே டெப்போவில் கேட்குறோம், விசாரிக்கிறோம், ஒரு டைம் விசாரிச்சிட்டோம் அதை உள்ளே வாங்கி வச்சுட்டு அடுத்த டைம் நம்ம அந்த டைம் நோட் பண்ணிக்கிறோம் வந்துக்கிறோம். அதேதான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் அதை அனலைஸ் பண்ணணும். நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா 2 மணி நேரம் கழிச்சு கிளம்ப போகிற வண்டி ஏன் கிளம்புறேன்னு வருத்தப்படும். அதே தான் மார்க்கெட்லேயும் தினம் அதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம், ஒரு 1/2 மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம், 1/2 மணி நேரம் மார்க்கெட்டுக்காக ஒதுக்கி எந்த நிறுவனங்கள் என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாம் வந்து நோட்டில் எழுதிட்டு டெய்லியும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் கண்டிப்பாக 90 நாட்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த பழக்கம் அப்படியே ஒட்டிக்கும், அது வந்து முதலீடை வந்து அவங்களுக்கு பெருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அமையும். எதுவுமே செய்யாமல் தினம் என்ன ஒர்க் பண்ணுறது எதுவுமே பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு கம்ப்யூட்டர் திறந்தோடனே இந்த ஏறு மாட்டிருக்குது இது இறங்க மாட்டிருக்குன்னு வாங்கிட்டு கண்ணா பண்ணான்னு பண்ணிட்டு மார்க்கெட் சூதாட்டம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏறுக்கு மாற நம்ம இருக்கக்கூடாது கண்டிப்பாக, அப்போ தான் அந்த ஏறும்போதும் இறங்கும்போது நம்ம ஒழுங்காக செயல்பட முடியும். நடக்குது, நம்ம குழந்தையே இப்போ ஒரு படிச்சிருக்காங்க நல்லா படிப்படி நம்ம சொல்கிறோம் படிச்சுட்டே இருக்காங்க அடுத்த நாள் போய் நல்லா எழுதுவாங்க, படிக்காத குழந்தை எப்படி எழுதும்? அதே மாதிரி மார்க்கெட்ல நம்மளும் படிச்சுட்டு போனா தான் நம்மளும் ஜெயிக்க முடியும். கரெக்ட், நம்ம சொல்றோம் நம்ம படிக்கணும் எல்லாருமே சொல்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் மூலமா நம்ம தகவல் மூலமாக நம்ம முதலீட்டுக்கான விஷயங்களை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றீங்க. இப்போ வந்து
பிஎல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 12,195 crore வந்து டெலிகாம் செக்டரோட எக்யூப்மெண்ட் அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் தயாரிக்கக்கூடிய துறைக்கு அதை விரிவுபடுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக இப்போ நான் வந்து தொலைத்தொடர்பு துறை சார்ந்த நிறுவனங்கள்லாம் ஏறுமா, அதே போல் அதே தொடர்ச்சியாக எம்எஸ்எம்இ அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த நடுத்தர சிறு குறு நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எது மாதிரியான இப்போ அதில் வந்து எல்லா நிறுவனங்களையும் கண்ண மூடிட்டு வாங்கிடவும் முடியாது. அப்போ ஒரு துறை ஏறும்னாலும் கூட அதில் எந்த மாதிரியான நிறுவனங்களை வாங்கலாம், இதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, டோட்டல் மார்க்கெட் 3 நாள் டவுன், 4 நாள் டவுன். அடுத்தது இந்த துறை நம்ம தேர்ந்த இந்த கிடைச்ச நியூஸ் சார்ந்த துறை டெலிகாம், அதில் முதன்மையான நிறுவனம் எது? உதாரணத்துக்கு பாரதி ஏர்டெல் முதன்மையான நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது, முதன்மையான நிறுவனம் பாரதி ஏர்டெல்லோட பங்கு விலை இறங்கியிருக்கா ஏறியிருக்கா அதை பார்க்கணும். இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்க நேரத்தில் இது விலை இறங்கிச்சுன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இறங்குது. மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது இது ஏறலை அப்படின்னா, இது இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை அமைதியாக இருக்குது அப்படின்னா இது ஏதோ பூம் ஆகுது. அடுத்தது மார்க்கெட் இறங்குறதுலேயே இறங்கலை அப்படிங்கும்போது மார்க்கெட் சிறு ஒரு 10-100 புள்ளிகள் சின்ன உறவே இருந்தால் கூட ஏற ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்போ வந்து உன்னிப்பாக கவனிக்கணும், செய்திக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி தகவல் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நம்ம பற்றி மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கத்தில் எப்படி செயல்படுறோங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உயர்வை கண்ட பங்கு சந்தை 2 பிஎஸ்சியும் சரி என்எஸ்சியும் சரி இப்போ கொஞ்சம் சரிவில் போயிட்டு இருக்கு. இப்போ எந்த துறை பங்குகளை வாங்கலாம்? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஆயில் செக்டர் அப்படின்னு சொல்லுங்கள், அது போக வேறு என்ன வாங்கலாம்? ஆயில் செக்டர்ஸ்க்கு அடுத்தது மோட்டார் செக்டர்ஸ் வாங்கலாம். ஆட்டோமொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இறங்கும் போதில் இப்போ ஒரு சிறு சரிவு தான் இருக்குது, பெரிய அளவுக்கு பிரேக் ஆகலை. இந்த நேரத்தில் வந்து மோட்டார் செக்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஹீரோ மோட்டா டூ வீலர் மோட்டார்ஸ் செக்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாம் செக்டர்ஸ் வாங்கலாம், பாரதி ஏர்டெல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு செய்திகளும் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நிறுவனம் நல்லா இருக்கனால அந்த துறை நிறுவனங்கள் வந்து இப்போ இறங்காமல் மார்க்கெட் இறங்குறதுல நேரத்தில் அது இறங்காமல் இருக்கிறதுனால அந்த அதை பயன்படுத்திட்டு அந்த துறைகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கலாம், பாரதி ஏர்டெல், சிறு முதலீட்டாளர்கள் வந்து ஐடியாஸ் அந்த இதை வாங்கலாம்னு வச்சுங்களேன். சரி, இப்போ கொரோனா பீரியட் அப்போது அது ஆரம்பித்த புதுசில் நிறைய அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா மிட்கேப் அண்டு ஸ்மால் கேப் நிறுவனங்கள் தான். இப்போது அந்த மிட்கேப் அண்டு ஸ்மால் கேப் வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு 12% வரைக்கும் நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கிது. இப்போது இது மாதிரியான நிறுவன பங்குகளை மிட்கேப் ஸ்மால் கேப் வாங்கலாமா, இல்லை லார்ஜ் கேப் பங்குகள் தான் முதலீட்டுக்கு ஏற்றதா, எப்படி அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன்? அதாவது இப்போ மார்க்கெட் இப்போ இறங்குறது 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து மிட்கேப்ஸ் வந்து 2nd round ஆரம்பிக்கும். இப்போ 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நாளில் இறங்கிறாது, இல்லை ஒரு 3 days கன்சிக்யூட்டிவாக இறங்காது, ஒரு 3 நாள் இறங்கிட்டு அடுத்த நாள் ஒரு சிறு ஏற்றம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சிறு ஏற்றம் இருக்கும், அடுத்த நாள் இறங்க இருக்கும். இப்படி தான் கிராஜுவலாக இந்த 1000 பாயிண்ட் வந்து 1 மாதம் காலம் இறங்குறதுக்கு எடுத்துக்கும். இப்போ அடுத்து அந்த 3 நாள் இறங்கிட்டு 4th நாள் ஏற அந்த ஒரு நாளிலிருந்து ஆரம்பித்து அந்த மிட்கேப் ஸ்டாக்ஸ் வந்து பூம் ஆகும். அது என்ன பண்ணணும்னா இப்போ லார்ஜ் கேப் தான் ஃபஸ்ட்டு இப்போ ரோல் ஆயிருக்கு, மிட்கேப் வந்து அடுத்து வந்து ரோல் ஆகும். அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இருக்கிறது 50%, 60% உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அடுத்த ரவுண்டு வந்து அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். லார்ஜ் கேப்பில் இருந்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அந்த இன்கம்மை தூக்கி மிட்கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது புது இன்வெஸ்டர் கூட மிட்கேப்பில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரைஸஸ் வந்து கவர்ச்சிகரமாக ஒரு 20 ரூபாய், 2 டிஜிட்லேயே 3 டிஜிட்டில் ஒரு 50 ரூபா அந்த மாதிரி டிஜிட்டில் நல்ல தரமான நிறுவனங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்ல இன்கம் கிட்டத்தட்ட 50% மேலே வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு 420-430 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கிற நேரத்தில் அடுத்து வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பிலாம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்கலாம். ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், பிசினஸ் டைரி. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. ஜெயந்தி சார், சென்னையில கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து டிவியில பாக்குறது எல்லாம் வரதெல்லாம் பாக்குறேன், ஆனா வந்து எனக்கு அது வந்து எதுவுமே தெரியாது சார். எனக்கு இப்போ நான் இதுல வந்து சேரணும் அப்படின்னா என்ன விவரம், அது எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றது, இதெல்லாம் இல்ல நாங்க இதுக்கு மேல பண்ணணும்னா எங்களுக்கு இதுல பெனிஃபிட் இருக்குமா? சரி, உங்களுக்கு உங்களால எவ்வளவு மாதந்தோறும் முதலீடு செய்ய முடியும் உங்களுடைய சூழ்நிலை சார்? உங்களால மாசத்துக்கு எவ்வளவு ரூபா முதலீடு செய்ய முடியும்? ஒரு 10,000-20,000 இந்த மாதிரி பண்ணலாம். சரி, ரைட், 10,000-20,000 1000 குள்ள பண்ணலாம். சரிங்க, ரைட். இப்போ உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் கொடுப்பாரு, எப்படி நீங்கள் தொடங்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம்ங்கிறத நிபுணர் சொல்லுவார். கவனமாக கேளுங்க. நன்றிங்க, சொல்லுங்க. ஆமாம், முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் பங்குச்சந்தைக்கு உள்ளே வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த அவங்க வந்து அதை என்ன செஞ்சு யோசனை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தன்னோட வயது எடுத்துக்கணும்,
தன்னுடைய பொருளாதார தன்னுடைய குடும்பத்தோடைய பொருளாதார சூழ்நிலைகள், பையங்க பசங்க பெண்களாக இருந்தால் அவங்களுடைய படிப்பு செலவு, எதிர்கால தேவைகள் செலவு, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு உள்ளே வரணுமான்னு யோசனை பண்ணிவிட்டு உள்ளே வரது பெஸ்ட்டாக இருக்கும். சரி, அதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு நிபுணரை சந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி இல்லையா நம்ம வழிகாட்டு. அடுத்த நேரோடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். ஆ, உங்கள் அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். கார்த்திக் சார். சரி, தொலைத்தொடர்பு. சரி, அப்போ ஒரு ஸ்டாக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, புதுசாக ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா அவங்க முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது டிமேட் அக்கௌண்ட்டு. கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு ரெண்டு மூணுலாம் சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன தேவைங்கன்னு சொல்லுங்கள். அதாவது அடிப்படை வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ட்ரீமேட் ஒன்று. ஒரு ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டு ஓடிபி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நிறுவனங்கள் வந்து நல்ல நிறுவனமாக பார்க்கணும். நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்குறவங்க, அந்த டீலர்ஸ் ஆர்டர் போடுறவங்க, அல்லது நமக்கு கைட் பண்ணுறவங்களாம் தரமாக இருக்கிறவங்க பார்க்கணும். அதற்கு முன் இவங்க எவ்வளவு தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அது வந்து எவ்வளோ நாளைக்கு கழித்து நமக்கு அது தேவை, அதில் வர்ற ப்ராஃபிட் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும். அதில் வந்து டோட்டல் பட்ஜெட்டை தாண்டி அவங்க குடும்ப பட்ஜெட் தான். இப்போ ஒவ்வொருத்தர் சராசரி மனிதர்களும் தன்னுடைய குடும்பத்துக்கு மாதம் எவ்வளோ பட்ஜெட்னு தெரிஞ்சிருக்கணும், நம்ம என்ன இன்கம் எடுக்கணும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு காரணிகள். கரெக்டாக, சும்மா வந்து வரது யார் வேணாலும் ஏற்கனவே கேட்டவங்க 10,000 முதலீடு செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 10,000ங்கிறது மாதம் மாதம் நல்லா பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை ஒன் டைமாக கூட அதை பண்ணலாம், நீண்ட காலம் பண்ணணும். ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு அவங்க குழந்தைகள் வந்து ஒரு 3 வயது இருக்குன்னா படிப்பு செலவு சிம்பிளாக அப்படியே போயிட்டுருக்கு. எதிர்கால தேவைக்கு 10 வருடங்களுக்கும் எதிர்கால தேவைக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. நம்மளோட வர கிளைண்ட்ஸ்க்கு நம்ம அது மாதிரி தான் கேட்குறோம். சொந்த வீடாக வாடகை எல்லாம் டோட்டல் அனலைஸ் பண்ணி உங்களால் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா இப்படி பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்ஸில் நீங்கள் ப்ராஃபிட் வரதை சேல் பண்ணுங்கள். இல்லை தின வர்த்தகங்கிறத அது பயிற்சி எடுத்து பண்ணுங்கள். எது நீங்கள் தின வர்த்தகரா அல்லது நீண்டகால முதலீட்டாளரா? தின வர்த்தகம்னா ரிஸ்க் இருக்குது, நீண்ட கால முதலீட்டுக்கு ரிஸ்க் இல்லை, ஒரு பெரிய குறைவாக இருக்குது. அதுவும் தரமான நிறுவனங்கள் அதுலேயும் ரெண்டாக பிரிச்சுட்டு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரெண்டாக பிரிச்சுக்கு சொல்லிடுறோம். பண்ணிட்டு பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்குங்கிறது எல்லா டோட்டல். இப்போ ஒரு தொழிலாகட்டும் எதாகட்டும் இப்போ கொரோனாலாம் எதிர்பார்த்தது யாருமே எதிர்பார்க்காது, அது ஒரு ரிஸ்க்குங்கிற மாதிரி ஃபீல்டு. எதிர்பார்த்து வரும், எதிர்பார்க்காம வரும், அதனால் எல்லாமே வாழ்க்கையே ரிஸ்க் தான். அதனால் குறைவான ரிஸ்க் எடுத்துக்கிறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் எடுத்து. ஆனால் அந்த ரிஸ்க்கு சந்தித்தால் தான் ரிவார்டு கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும். ரிவார்டு வேணும்னா ரிஸ்க்கே சந்திக்காத ரிவார்டு கண்டிப்பாக கிடைக்காது. ரிவார்டு வேண்டாம்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆனால் அந்த ரிஸ்க் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளால் எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும் மாத செலவுக்கு போக அதை இன்வெஸ்ட் பண்ணணும். அதே போல் வேறு சில ஒரே பேஸ்கெட்டில் எல்லா முட்டைகளையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்களோட சேமிப்பு முழுவதையுமே பங்கு சந்தையில் சில பேர் போடணும்னு நினைக்கிறாங்க, சரியா? அது சரியில்லை. அவங்க என்ன பண்ணணும்? வயது என்ன, அவங்களுக்கு வயது ஒரு 40 வயது இருக்காங்க அப்படின்னா ஒரு 30% இன்கம்மை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 15% இதுலேயும் மியூச்சுவல் ஃபண்டில் 15%, மீதி வந்து ஒரு 70% வந்து அவங்களோட அதில் அவங்களுடைய சொந்த வருமானத்தில் 70% வந்து அடிப்படை தேவைகளுக்கு ஒரு 35% சேமிப்பாகவும் வச்சுக்கலாம். அதாவது பேங்கிங்கில் பணவீக்கத்தை தாண்டி பணவீக்கத்துக்கு மேலே எதுவுமே அது பெரிய ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப குறைவுங்கிறதுனாலும் இருந்தாலும் பரவாயில்ல, பணம் வந்து சேமிப்பில் எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பழக்கத்தையும் அவங்க ஏற்படுத்திக்கணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு மார்க்கெட்டில் இருக்கணும்னா பயம் பதட்டத்தை தவிர்த்துரும். இது பயம் பதட்டத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த பட்ஜெட் வந்து சரியாக இருக்கும். இது பண்ணும்போது இதில் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அந்த இன்கம் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு இந்த இன்கமே அவங்க பெருக்கிக்கிட்டே போகலாம். பணத்தை பெருக்கும் மந்திரம் இதுதான். சரி, இப்போ வந்து அஃபோர்டபிள் ஹவுசிங், அதாவது கட்டுப்படியாக விலையில் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது அப்படிங்கிறது இப்போ மத்திய அரசும் பல ஸ்கீம்கள் மூலமாக உதவிகள் பண்ணுறது, அது சம்மந்தமாக ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு முன்னால் ஒரு நேயர் காத்துட்ருக்காரு. வணக்கம், பிஸ்னஸ் டைரி. வணக்கம். கேளுங்க, உங்க எந்த பண்றீங்க? ஆமா, அதாவது பங்கு சந்தையில சேர்ந்து பெனிஃபிட் இல்லாம போயிட்டு இருக்க, 4 காலாண்டு போன வருஷம் வரவே இல்ல டிவிடெண்ட். என்ன டிவிடெண்ட் வரல? என்ன கம்பெனி? சுந்தரம் ஈக்விட்டபிள். சுந்தரம் ஈக்விட்டபிள்னா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருப்பீங்க? ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருப்பீங்க. அவங்க டிவிடெண்ட் தரேன்னு சொல்லிருப்பாங்க. அவங்க தொடர்ந்து நட்டத்தில் போயிட்டு இருக்கிறதுனால டிவிடெண்ட் தந்திருக்க முடியாது. மேற்கொண்டு தகவல் நிபுணர்கிட்ட கேட்போம், என்ன பண்ணலாம்ங்கிறத கேட்போம். சொல்லுங்க. அதாவது இன்னும் எனக்கு பீரியட் ரீச் ஆகிட்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் அதுலேருந்து எடுக்கவும் முடியாமல் இருக்கு. அமௌண்ட் ஒரு 5 லாக்ஸ் போட்டேன். 5 லாக்ஸ் ஒரே இதில் போட்டிருக்கீங்க?
ஆமா லாக்லாம் ஆகாது, அது நீங்க எடுத்துக்கலாம். விலை வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்திருக்காது, அதோட மதிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு அவர் வந்து தஞ்சாவூரில் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டு யாரை அணுகி இவர் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரோ அங்கே வந்து அந்த கிளை நிறுவனத்தை போய் மேலாளரை போய் சந்திக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அதுலேயே கூட இவங்க மாற்றி வேறு ஒரு லாபகரமான இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க யார் மூலமாக போட்டாரோ இல்லைன்னா சுந்தரம் எந்த கம்பெனி அந்த கம்பெனியுடைய ஆஃபீஸில் போய் கேட்கும். ஏன்னா இவருக்கு வந்து பங்குச்சந்தையில் போட்டோம் பணம் வரல அப்படின்றார். ஆமாம், இதில் பங்குச்சந்தை டைரக்ட் கிடையாது. டைரக்ட் கிடையாது, அதே அவருக்கு தெரியல, அதனால் அங்கே போய் பார்த்துக்கிறது பெஸ்ட். அனுக்கிறது நல்லது. அதே போல் அவர் 500,000 வந்து ஒட்டுமொத்தமாக அதில் போட்டுக்க கூடாது. கண்டிப்பாக வேற ஏன்னா இவர் பேசுறதை வச்சு பார்த்தா இவர் இப்படி தான் போடுவார். நீ வருங்காலத்தை மாற்றி அமைக்கிறது. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா யார் நம்மகிட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமான விஷயத்தை பண்ணுறாங்களே தவிர பணம் அந்த படத்துக்கு நம்ம தான் முதலாளி, நம்ம தான் நமக்கு சாதகமான விஷயங்களை பண்ணுங்கிறது இல்லை. கண்டிப்பாக நிகழ்ச்சி ஏறத்தால் முடியும் தருவாயில் வந்துட்டு அஃபோர்டபிள் இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸை வந்து அது ஒரு 10% அந்த வீடு கட்டும் நிறுவனங்கள் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்யுங்களேன். ஓகே, இப்போ நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வருமான வரிக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து நம்ம லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ குறைவான இஎம்ஐக்காக என்ன செய்கிறாங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இதை தவிர்த்துட்டு குறைவான அதாவது 10 வருஷத்தில் நம்மளால் நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அது வருமான வரி கிடைக்கும், அந்த ஆதாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த லோனுக்கு போகவும் தேவையில்லை. நம்ம இன்கம் வச்சுட்டு தான் நம்ம அதை சோர்சஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம பண்ணணும். அதே வேளையில் அந்த ஸ்கீமுக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணணும், 10 வருஷமாக நம்ம சுருக்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். கரெக்ட், அதனால் இப்போ கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து பயன்படுத்தி சொல்கிறீங்க. இன்று நமது கேள்விகளுக்கு நமது நேயர்களின் கேள்விகளுக்கும் அருமையான விளக்கங்கள் அளித்த உங்களுக்கு புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். வணக்கம் நேயர்களே. நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.